நேற்று முன்தினம் திருப்பதியில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு அவர்களோடு உரையாடினார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பேசுகையில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும், புதுச்சேரி மாநிலத்துடைய கடனை ரத்து செய்ய வேண்டும், எங்களுக்கு இந்த ஆண்டில் மத்திய அரசானது 2020-21 விட 1.57% தான் அதிகமாக நிதி கொடுத்திருக்கிறீர்கள், அந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும், புதுச்சேரி மாநிலத்துக்கான மத்திய அரசுடைய திட்டங்கள் அதற்கான நிதி முழுவதும் மத்திய அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் முன்வைத்து பேசியிருக்கிறார். ஆனால் உள்துறை அமைச்சர் தான் பதிலளிக்கும் பொழுது இந்த கோரிக்கைகள் ஒன்றை கூட அவர் செவிசாய்க்கவில்லை என்பது தெரிகிறது. கடந்த காலங்களில் 5 ஆண்டு காலம் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது பிரதமர்களுடைய மாநாட்டிலும் உள்துறை அமைச்சருடைய மாநாட்டிலும் நிதித்துறை அமைச்சருடைய மாநாட்டிலும் நான் தொடர்ந்து வலியுறுத்திய கொள்கைகளை கோரிக்கைகளை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இப்பொழுது கூறுகிறார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது எங்களுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால், என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்தால் புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்று கூறினார். பெஸ்ட் என்றால் பிசினஸ், வியாபாரம், இ என்றால் எஜுகேஷன், கல்வி, எஸ் என்றால் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், டி என்றால் டூரிசம், சுற்றுலா. இந்த 4 துறைகளிலும் புதுச்சேரி மாநிலத்தை முதன்மையான மாநிலமாக மாற்றுவோம் என்று பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே கூறியிருந்தார். புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்று கூறியிருந்தார். இந்த ஆட்சி வந்து, என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி வந்து புதுச்சேரி மாநிலத்தில் 6 மாதம் முடிந்துவிட்டது. புதுச்சேரிக்கு நிதி வந்ததா, புதுச்சேரியில் வியாபாரம் செழிக்கிறதா, இந்த மாநிலத்தில் கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு என்ன செய்தது, வியாபாரத்தையும் தொழிற்சாலைகளையும் வளர்ப்பதற்கு மத்திய அரசுடைய பங்கு என்ன, ஆன்மீகத்துறையை பொறுத்தவரையில் மத்திய அரசுடைய ஈடுபாடு என்ன, புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்கு பிரதமர் ஏதாவது அதிகப்படியான நிதியை கொடுத்தாரா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் கூறிவிட்டு பிரதமர் சென்றிருக்கிறார். புதுச்சேரி மாநில மக்களும் அவர்களை நம்பி வாக்களித்தீர்கள், இன்று நடப்பது என்ன, புதுச்சேரி மாநிலத்திற்கு நிதி இல்லை, நிதி தட்டுப்பாடு, மத்திய அரசு மானியத்தை குறைத்து விட்டது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றே தீர்வோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சொன்னார். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை சிறப்பு அந்தஸ்து, இதிலேயே முரண்பாடு அவர்களுக்குள் இருக்கிறது. புதுச்சேரிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்தை பெறுவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இப்பொழுது அதற்கு என்ன பதில், ரங்கசாமி என்ன பதில் சொல்லப் போகிறார். அதே போல புதுச்சேரிக்கு நிறைய நிதி மத்திய அரசு கொடுக்கும் என்று திரு ரங்கசாமி அவர்கள் தேர்தல் சமயத்திலே சொன்னார். அவரால் நிதியை பெற முடிந்ததா? இதற்காகத்தான் தொடர்ந்து மத்திய அரசை எதிர்த்து, நரேந்திர மோடி அரசை எதிர்த்து, அமித்ஷா அவர்களை எதிர்த்து நாங்கள் போராடினோம்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும், புதுச்சேரிக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும், எங்களிடம் நீங்கள் வரி வசூல் செய்து கொண்டு செல்லுகின்ற அந்த தொகையில் கணக்கு பார்த்தால் கூட ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு 3,200 கோடி ரூபாய் மானியம் தரப்பட வேண்டும், ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுப்பது 1,720 கோடி ரூபாய். மாநில மக்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு புதுச்சேரியுடைய வருமானத்தை எடுத்துக்கொண்டு புதுச்சேரியின் வயிற்றில் அடிக்கிறீர்கள் என்று நாம் சொன்னோம், பல போராட்டங்களை நடத்தினோம். ஆனால் இப்பொழுது அதே நிலைதான் நீடிக்கிறது. நிதி பெற முடியவில்லை, மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை, புதுச்சேரியை மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க முடியவில்லை. இதன் விளைவு மாநிலத்துடைய வளர்ச்சி குறைந்திருக்கிறது. இதில் இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், பிரதமரை உள்துறை அமைச்சரை சந்தித்த புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் அவர் ஒரு மனு தனியாக கொடுக்கிறார், முதலமைச்சர் ஒரு மனு கொடுத்து பேசுகிறார் கூட்டத்தில், உள்துறை அமைச்சர் இன்னொரு மனு கொடுக்கிறார், அதில் வேறு விதமான கருத்துகள் இருக்கின்றன. இதிலேயே இந்த ஆட்சியிலேயே முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகள், முதலமைச்சருடைய செயல்பாடு வேறு, உள்துறை அமைச்சர் மாநில உள்துறை அமைச்சருடைய செயல்பாடு வேறாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை எல்லாம் முதலமைச்சரிடம் கொடுத்து மாநில உள்துறை அமைச்சர் அவரை அந்த கூட்டத்திலே பேச சொல்லி இருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு இவர் தனியாக சென்று மனு கொடுக்கிறார் என்றால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கிறதா? மாநில உள்துறை அமைச்சர் சொன்னதை முதலமைச்சர் கேட்கவில்லையா? இவையெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது இந்த ஆட்சியில். ஒட்டுமொத்தமாக தென்மண்டல மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த அறிவிப்பும் கொடுக்கவில்லை, எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த அறிவிப்பை இந்த கூட்டமே எந்தவித பலனும் இல்லாமல் முடிந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரி என்று நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார், ஆனால் புதுச்சேரி மாநிலத்தின் இடம் இப்பொழுது ஒஸ்ட் புதுச்சேரியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. கடந்த தொடர்ந்து 3 மாத காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது, ஏரிகள் எல்லாம் நிரம்பிவிட்டன, வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, நெல் பயிர்கள் மூழ்கியிருக்கின்றன, சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கின்றன, மின்சார விளக்குகள் எரியவில்லை, கழிவு நீர் செல்ல முடியவில்லை, தாழ்வு பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்கான சூழ்நிலை இல்லாமல் அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யாத காரணத்தால் மக்கள் வெள்ளத்தில் கடந்த வாரம் தத்தளிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் மாநில அரசை பொறுத்தவரையில் முதலமைச்சர் எந்த பகுதிக்கும் சென்று பார்க்கவில்லை. அவருக்கு வீட்டுக்கு பக்கத்திலே உள்ள உஸ்தேரியை சென்று பார்த்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள், மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏ வி சுப்பிரமணிய அவர்களும், மாநில பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களும், நானும் காமராஜ் நகர் பகுதி, லாஸ்பேட்டை பகுதி, உசுடு தொகுதியில், மண்ணாடிப்பேட்டை தொகுதி, எங்கெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு சென்றோம். அந்த பகுதிகளில் மக்களை சந்தித்தோம். ஒரு அரசு நிர்வாகமே செயல்படுகிறதா இல்லையா என்ற ஒரு நிலை நாங்கள் செல்லும் பொழுது எங்களால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக நகரப்பகுதியில், காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில், ரெயின்போ நகர் தொகுதி பகுதிகளில், மற்றும் காமராஜ் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை உடனடியாக இந்த அரசு செய்யவில்லை. அதனால் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருகின்ற ஒரு நிலை நகரப்பகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது. கிராமப்பகுதிகளில் சென்றால் நெல் பயிர்கள் எல்லாம் மூழ்கியிருக்கின்றன, வடிகால்கள் சரி செய்யப்படாத காரணத்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது.
ஆனால் விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் இந்த வடிகால் சரி செய்யவில்லை, அதனால்தான் தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நாங்கள் வடிகால் சரி செய்வதற்கு நிதி ஒப்புதலுக்கு கிரண்பேடி அம்மையாரிடம் அனுப்பும் போது அதை திருத்தி நிறுத்திய கிரண்பேடி யாரால் நியமிக்கப்பட்டவர்? உங்களுடைய கூட்டணி பாரதிய ஜனதாவால் நியமிக்கப்பட்டவர். அவர் தடுத்து நிறுத்தினார். அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் செய்யவில்லை? 6 மாத காலம் இருக்கிறது, மழை வெள்ளம் வரும் என்று உங்களுக்கு தெரியும். ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை? மற்றவர்களை குறை சொல்வதனால் மட்டும் நாம் செய்யும் தவறை மறைத்துவிட முடியாது. ஆனால் கிராமப்பகுதிகளில் செல்லும் பொழுது குடிசை பகுதியில் வசிக்கின்ற மக்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் நிறைய அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்படும் என்றார். ஆயுதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தீபாவளிக்கு துணிக்கு பதிலாக பணம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். 500 ரூபாய் ஒவ்வொருவரும் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அதே போல தீபாவளி சமயத்தில் 10 கிலோ இலவச அரிசியும் 2 கிலோ சர்க்கரையும் தீபாவளிக்கு முன்பாக மக்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் தீபாவளி முடிந்து நாங்கள் அந்த பகுதிக்கு சென்ற சமயத்திலே மக்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கான அந்த 5000 ரூபாய் நிதி வரவில்லை. 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் பட்டினியால் வாடுகிறோம். அதே போல ஆதிராவிட மக்களுக்கு தீபாவளிக்கு துணி பதிலாக பணமும் வந்து சேரவில்லை. அது மட்டுமல்லாமல் 10,000 பேருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதியோர் மற்றும் உதவிகள் உதவித்தொகையானது அதில் 7,000 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் 10,000 பேர்களை 15,000 பேர் ஆக்கியதால் அதில் குழப்பம் ஏற்பட்டு பல தொகுதிகளில் அந்த பணமும் கொடுக்கப்படவில்லை. முதலமைச்சர் அறிவித்த 500 ரூபாய் முதியோர் உதவித்தொகை விதவைகள் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்தாரே, அதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்கள் குடும்பம் எல்லாம் வேலை இல்லாமல் தவிக்கிறது. விவசாய கூலி வேலை எங்களுக்கு இல்லை, நாங்கள் அவதிப்படுகிறோம். கட்டிட வேலையும் எங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடந்திருக்கிறது என்று மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள மக்களே எங்களிடம் கூறினார்கள். விவசாயிகள் எல்லாம் அவருடைய நெற்பயிர் மூழ்கி பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் பயிர் வைத்த நெற்பயிர்கள் எல்லாம் மூழ்கி இருக்கின்றன. முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்தார். நெல் பயிர் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும், 20,000 ரூபாய் கொடுக்கப்படும். வீடு இடிந்து விழுந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அதற்கான நிதியும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. இப்படி அறிவிப்போடு நிற்கின்றது. இன்றைய தினம் இன்னொரு அறிவிப்பை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். சோப்பாட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் 5,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சிவப்பு அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டுமா? மஞ்சள் அட்டைதாரர்கள் ஏழைகள் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் சிவப்பு அட்டைதாரர்கள் மஞ்சள் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கினோம். குறிப்பாக வருமான வரி கட்டுகிறவர்கள் தவிர அரசு ஊழியர் தவிர மற்ற அனைவருக்கும் அந்த நிதி கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஏன் மஞ்சள் அட்டைதாரர்கள் சிவப்பு அட்டைதாரர்கள் என்று பிரித்து பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கும் நிவாரணம் ஏன் கொடுக்கவில்லை? உண்மையாக சிவப்பு அட்டைக்கு உரியவர்கள், சிவப்பு அட்டைக்கு தகுதி உள்ளவர்கள் மஞ்சள் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் அட்டைக்கு தகுதி உள்ளவர்களுக்கு சிவப்பு அட்டை கொடுக்கப்படுகிறது. ஆகவே மஞ்சள் அட்டை சிவப்பு அட்டை என்று பார்க்காமல் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தது போல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாயும் கட்டிட தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாயும் அது மட்டுமல்லாமல் அவர்கள்
மீனவர்களுக்கு அறிவித்த 5000 ரூபாய் போக மீதியுள்ள அந்த 110,000 குடும்பங்களுக்கு முழுமையாக சோப்பாட்டைதாரர்களுக்கும் அதே போல மீதியுள்ள 147,000 மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் வேலை இல்லை, அவர்களெல்லாம் தொழிலாளிகள், கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன, வியாபாரம் நடைபெறவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை. ஆகவே இதில் பாரபட்சம் இல்லாமல், சிவப்பு அட்டை மஞ்சள் அட்டை என்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது அந்த பணத்தை கொடுப்பீர்கள்? ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்த எந்த திட்டத்திற்கும் நிதி கொடுக்கப்படவில்லை, எந்த பணமும் மக்களுக்கு சென்றடையவில்லை. தீபாவளி காலத்தில் அறிவித்த 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரை மக்களுக்கு சென்றடையவில்லை. கட்டிட தொழிலாளருக்கு அறிவித்த 5000 ரூபாய் அவர்களுக்கு செல்லவில்லை. அமைப்பு சாரா தொழிலாளருக்கு அறிவித்த 3000 ரூபாய் அவர்களுக்கு போகவில்லை. தீபாவளி சமயத்தில் ஹைதராபாத் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய வங்கிக் கணக்கிலே துணிக்கு பதிலாக 500 ரூபாய் போடுவோம் என்று சொன்னீர்கள். அந்த பணமும் அவருடைய வங்கிக் கணக்கில் செல்லவில்லை. மக்கள் எல்லாம் குமரி போயிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் சொல்லி 5000 ரூபாய் சிவப்பாட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறாய். இந்த நிதி எங்கிருந்து வருகிறது? எப்படி அந்த பணத்தை கொடுப்பீர்கள்? எந்த நேரத்தில் இது கொடுக்கப்படும்? எவ்வளவு காலக்கெடுவுக்குள் கொடுக்கப்படும் என்பதை முதலமைச்சர் புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அறிவிப்பு அறிவிப்போடு நிறுத்திவிடக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏதோ சினிமாவில் சொன்னது போல வரும் ஆனால் வராது என்ற ஒரு நிலை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடாது. மக்களை முதல்வர் ஏமாற்றக்கூடாது. திட்டங்களை அறிவித்து விட்டு ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் 10,000 ரூபாய் வவுச்சர் எம்ப்ளாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, பதுப்பணித்துறையில் பணிபுரிகிற தொழிலாளிகளுக்கு அறிவித்தார். அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ரொட்டி பால் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் அறிவித்தார், அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த அறிவிப்புகளை அறிவித்து விட்டு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் வாங்கிவிடலாம் என்று முதலமைச்சர் நினைக்கக்கூடாது. அதை நடைமுறைப்படுத்தினால்தான் மக்கள் அவரை பாராட்டுவார்கள். ஆனால் அதை செய்வதை விட்டுவிட்டு பொய்யான வாக்குறுதிகளை, தவறான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியிலே கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலை பல ஆண்டுகள் நீடிக்காது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த சமயத்தில், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த சமயத்தில், திரு ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுத்து அதை வாங்கி வாரி இறைத்தார். அதற்கு பிறகு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்த சமயத்தில் திரு ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைத்த போது கூட மத்திய அரசு தேவையான நிதியை கொடுத்தது. அப்பொழுது அந்த நிதி தாராளமாக செலவிடப்பட்டது. அந்த நிலை இப்பொழுது இல்லை. மத்திய அரசானது எந்த மாநிலத்திற்கும் நிதி கொடுப்பதில்லை. அது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தால் கூட அவர்களும் சிரமப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடி அரசு தன்னிச்சையாக செயல்படுகிறது, மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. சுய விளம்பரத்துக்காக நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு வருகிறது. தனக்கு பெயர் பெற வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி பல அறிவிப்புகளை வெளியிட்டு அதை செய்து வருகிறாரே தவிர மாநிலங்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆகவே மத்திய அரசு இந்த நிதியெல்லாம் பட்ஜெட்டில் அறிவிக்காதவை. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய், அதே போல வெள்ள நிவாரணம் 5000 ரூபாய் மக்களுக்கு, இவையெல்லாம் பட்ஜெட்டில் வராதவை. இந்த பணம் எங்கிருந்து நீங்கள் பெறுவீர்கள்? எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றவில்லை. இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ரங்கசாமி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தாராளமாக நிதி கிடைத்தது போல இப்பொழுது நிதியை பெற முடியாது. பல முறை நான் முயற்சி செய்து பார்த்தேன். 5 ஆண்டு காலம் நிதியமைச்சரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் பிரதமரிடமும் மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்கு போராடி பார்த்து, ஆனால் அவர்கள் கல்லூரி மங்கனாக இருந்து மாநிலத்துடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டாமல் புதுச்சேரி மாநிலத்தை
புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவித்தார்கள். அந்த நிலைதான் இப்பொழுது தொடர்கிறது. ஆகவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மக்கள் மத்தியில் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள், தீபாவளிக்கு மக்களுக்கு என்னென்ன கொடுப்போம் என்று சொன்னாரோ இப்பொழுது அறிவித்திருக்கிறாரோ, இந்த மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் சேர்த்து எப்பொழுது அந்த பணம் அந்த மக்களுடைய வங்கிக் கணக்கில் சேரும் என்பதை திரு ரங்கசாமி அவர்கள் உடனடியாக மக்கள் மத்தியில் பகிரங்கமாக கூற வேண்டும். கரசூர் பகுதியில் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு தொழிற்சாலையில், அது இரும்பு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அங்கு கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தில் தொழிலாளர்களெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். அந்த தொழிற்சாலை அதிபர்கள் அந்த தொழிலாளர் மீது புகார் கொடுத்து அதில் 14-15 வயது கொண்ட சிறுவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு பல தொழிற்சங்க தலைவர்கள் அங்கே சென்று அந்த சிறுவர்களை வெளியில ஜாமீனில் எடுக்கின்ற சமயத்தில் பல கதைகள் அதிலே அம்பலமாகி இருக்கின்றன. அந்த தொழிற்சாலையில் இது போன்ற பல தொழிற்சாலை அங்கு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த தொழிற்சாலையில் இரும்பை உருக்குகின்ற தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் சிறுவர்கள். தொழிற்சங்க சட்டப்படி சிறுவர்களை எல்லாம் தொழிற்சாலையில் வேலைக்கு வைக்கக்கூடாது. அதையெல்லாம் மீறி சுமார் 1500 மேற்பட்ட இளஞ்சிறுவர்களை அங்கே வேலையில் அமர்த்தி அந்த தொழிற்சாலை அதிபர்கள் தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை அந்த தொழிற்சாலை விட்டு வெளியே வர அனுமதிப்பதில்லை. அவர்களுக்கு தங்குவதற்கான வசதியான இடமும் கொடுக்கப்படவில்லை. அவளுக்கு உணவு வழங்கப்படுகிறது, அதுவும் தரமான உணவு வழங்கப்படவில்லை. அவர்கள் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் ஒரே தண்ணீரை கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலையில அந்த தொழிற்சாலை நடத்தப்படுகிறது. அந்த தொழிற்சாலையில் கலவரம் வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையும் பூதகரமாக வெளியே வந்திருக்கிறது. சுமார் 1500 மேற்பட்ட இளஞ்சிறுவர்கள் ஒரு இரும்பு தொழிற்சாலையிலே பணிபுரிவது புதுச்சேரி மாநில தொழிலாளர் துறை ஏன் கண்ணை மூடி பார்த்து கொண்டிருக்கிறது, கண்ணை மூடி கொண்டிருக்கிறது, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலும் செய்திருக்கலாம், ஆனால் என்னுடைய கவனத்துக்கு அது வரவில்லை. கவனத்துக்கு வந்திருந்தால் அந்த தொழிற்சாலையை கண்டிப்பாக உரிமத்தை ரத்து செய்திருப்போம். அது மட்டுமல்ல, அந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையில் அந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளர்கள் அடக்குமுறையை கடைபிடித்து அந்த தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற சிறுவர்களை வெளியே வராமல் வெளி உலகமே தெரியாமல் அடிமையாக அங்கே வைத்து வேலை வாங்கியிருக்கிறார்கள். அவளுக்கு கொடுக்கின்ற சம்பளமும் ஒரு நாளைக்கு 250 ரூபாய், ஆனால் 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட புகார்கள் அந்த தொழிற்சாலை மீது வந்திருக்கின்றன. இது போன்ற எத்தனை தொழிற்சாலைகள் இந்த கரசூர் பகுதியில் சேதராப்பட்டு பகுதியில் இருக்குதோ என்று தெரியவில்லை. தொழிலாளர் துறையானது முனைந்து செயல்பட வேண்டும். தொழிலாளர் துறை அந்த தொழிற்சாலை அதிபர்களுடைய அடிமையாக இருக்கக்கூடாது. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு துறையாக அது இருக்க வேண்டும். அந்த தொழிற்சாலையிலே கண்காணிக்க வேண்டும். அங்கே செல்லுகின்ற தொழிற்சாலை கண்காணிக்க செல்லுகின்ற தொழிலாளர் துறை அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் அந்த தொழிற்சாலையினுடைய அதிபரோடு கைகோர்த்து கொண்டு இந்த தொழிலாளிகளுக்கு துரோகமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இது சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கையை மாநில முதலமைச்சர் எடுக்க வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் எந்தெந்த தொழிற்சாலைகளில் சிறுவர்கள் வேலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு முறையான சம்பளம் கொடுக்கப்படுதா என்று பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி கட்டப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் தங்குவதற்கு வசதியான இடம் கொடுக்கப்படுகிறதா, பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் கொடுக்கப்படுகிறா என்பதை எல்லாம் கண்காணிக்க வேண்டும். அதற்காகத்தான் தொழிலாளர் துறை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு பல தொழிற்சாலைகளில் குறைந்த சம்பளத்தில்
இளைஞரார்களையெல்லாம் வேலை வாங்கி அவருடைய எதிர்காலத்தை வீணாக்குகின்ற வேலையை பல தொழிற்சாலைகள் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த தொழிற்சாலை அதிபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மாநில அரசு எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தொழிலாளர்களுக்கு சாதகமான அரசு, இந்த அரசு தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற அரசு என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியும். இந்த தருணத்திலே புதுச்சேரி மாநிலத்தில் வெள்ள நிவாரணத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது உள்ள சாலைகளுடைய நிலை மோசமாக இருக்கின்றன. கிராமப்புறங்களிலே உள்ள சாலைகள், நகரப்புறங்களிலே உள்ள சாலைகள்லாம் குண்டு குழியுமாக இருக்கின்றன. மக்கள் இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியவில்லை, தடுக்கி விழுந்து விபத்து ஏற்படுகிறது. இதை எப்பொழுது சரி செய்யப் போகிறீர்கள்? குறிப்பாக எல்லா நகரப்பகுதியில் எல்லா சாலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, கிராமப்பகுதி சாலைகள் எல்லாம் மோசமாக இருக்கின்றன. நேற்றைய தினம் காமராஜ் நகர் பகுதியில், ஏழு நகர் பகுதியில் சென்று பார்க்கும் பொழுது அந்த பகுதியிலே உள்ள சாலைகள் எல்லாம் செங்க கருங்கற்கள் எல்லாம் மேலே தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் அவதிப்படுகிறார்கள். முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் சாலைகள் எல்லாம் கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் கிரண்பேடி அம்மையாருடைய எதிர்ப்பையும் சமாளித்து பல பகுதிகளில் சாலைகளை போட்டது மட்டுமல்லாமல் மேம்பாலங்கள் எல்லாம் கட்டினோம். ஆனால் இப்பொழுது ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே இந்த சாலைகளை பழுதுபார்க்கும் வேலையை போர்க்கால அடிப்படையில் இந்த புதுச்சேரி மாநில அரசு செய்ய வேண்டும், முதலமைச்சர் செய்ய வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மக்களுக்கு திட்டங்களை அறிவித்தால் மட்டும் போதாது, அந்த திட்டங்கள்